ஸ்வீட் பிடிக்காதவங்க உலகத்தில் இருக்கவே முடியாது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்வீட்ன்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் டாக்டர் சொல்கிற ஒரே விஷயம் அளவாக எடுத்துக்கோங்க, இல்லை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரே விஷயம் இந்த ஸ்வீட்டு தான். ஒரு வயசுக்கு மேலே ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா சுகர் வரும்னுவாங்க, அதனால நிறைய ப்ராப்ளம் வரும்னுவாங்க. ஆனால் ஸ்வீட்டை நாக்குலேயே படக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்வீட்டும் வேணும், அதே சமயம் அது உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த ஒரு உணவு வெல்லம். வெல்லத்தை சர்க்கரைக்கு பதிலாக டீயோ இல்லை காஃபியோ இல்லை வேறு எதுலையாவது போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆரோக்கியம் வேறு எதுலேயுமே இருக்காது. டாக்டர்ஸ் கூட சர்க்கரைக்கு பதிலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த வெல்லம் தான். ஏன்னா சர்க்கரையை சேர்த்துக்கிறதுனால வரக்கூடிய அசிடிட்டி அப்படின்னு சொல்லப்படுற அமிலம் சுரக்கிற பிரச்சனை வெல்லம் சேர்த்துக்கிறவங்களுக்கு வர்றதில்லை. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லத்தில் இரும்பு சத்தும் கால்சியமும் அதிகமாக இருக்குது. சர்க்கரை தயாரிப்பின் போது அதை வெண்மையாக்கிறதுக்கு சில ரசாயனங்களை சேர்க்கறதால இந்த இரும்பு சத்து அழிக்கப்படுது. இந்த பனங்கல்கண்டை பாலில் சேர்த்து காய்ச்சி குடிக்கிறது மூலமாக உடம்புல இருக்கிற சூடு தனியுது. வெல்லத்தை விட பனை வெல்லம் இன்னும் சிறந்தது. அதில் B1, B2, B3, B6 மற்றும் B12ன்னு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதை ஒரு வயசுக்கும் குறைவான குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாமா? கஞ்சி மாதிரியான உணவுகளில் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை சேர்த்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. 3 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு வேர்க்கடலை, உடைச்ச கடலை இந்த மாதிரியான கடலைகளில் உருண்டைகளாக செய்து இந்த வெல்லத்தை சேர்த்து கொடுக்கலாம். ஜூஸ் மாதிரியான உணவுகளில் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை சேர்த்தா ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் இரும்பு, நார் சத்து, கால்சியம் அதிகமாக தேவைப்படுது. இது 3மே உள்ளடங்கினது இந்த வெல்லம். பருவம் வந்த பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூற்ற பெண்கள்னு இப்படி பெண்கள் எல்லா வகையான காலகட்டத்திலையும் வெல்லத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் எடுத்துக்கணும். அது மூலமாக அவங்க இழக்கிற சக்தி எல்லாமே திரும்ப கிடைக்குது, பல சத்துக்களும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற தேவையில்லாத அழுக்குகளும் இந்த வெல்லம் சாப்பிட்றது மூலமாக வெளியேறிடும். அதனால இந்த வெல்லத்தை ஆண்கள் பெண்கள்னு மட்டும் இல்லாமல் எல்லாருமே, அதாவது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே